ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது போகிறது நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என் தங்கமே உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப்போகிறாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்ததல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்ல போகிறாய் நீ கேட்காமலே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கு சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் உன்னை துரத்திக் கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தருவேன் என் தங்கமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று நீ கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்ற போகிறேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது அதை உன் சாயப்பாவான நானும் ஆவலோடு கண்டு கழிக்க காத்திருக்கின்றேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை இழந்து விடாதே உனக்காகவே உன் சாய்தேவா நான் இருக்கின்றேன் சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கிக் கொண்டு இருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறன் இன்றிதான் இருக்கிறார்கள் ஆனால் உன் சாய்தேவாவான எனக்கு அனைத்தும் தெரியும் இந்த அகிலமே என் காலடியில் உள்ளது உலகத்தின் மீது நீ கவனம் செலுத்தாதே உலக மக்கள் உன்னை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன் நல்ல குணங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ யாரென்று உன் அப்பாவான எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் வந்துள்ளேன் பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதமாகுமே தவிர என்றும் தோற்று போகாது அது வெற்றியை மட்டுமே தரும் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்